ஹே காய்ஸ், இன்னைக்கு ஒரு புது வீடியோ. என்ன வீடியோனா R15 V4 வந்து நம்ம டெலிவரி எடுக்க போறோம். யாருக்கு என்ன என்ன கலர் அப்படிங்கறது இல்லாம நம்ம ஷோரூம்ல போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு யாராவது புதிய நம்ம தினம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் ஆல் நோட்டிபிகேஷன் கொடுத்துருங்க. அப்பதான் நம்ம போற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷன் வந்துருக்கும். இதுக்கு அடுத்தபடியாக நிறைய ரைடு பிளான் இருக்கு, அதுக்கு உங்களோட சப்போர்ட் எல்லாம் வேணும். அதனால சேனலை புதிய நம்ம தினம் மறக்காம சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. சரி ஓகே, இப்ப வந்து நம்ம ஷோரூமுக்கு போயிட்டு என்ன கலர் அந்த பைக் அப்படிங்கறது பாக்கலாம் வாங்க. டிஸ்பிளே ஆன்ல இருக்கு. ஓகே, பார்த்துக்கலாம். ஆன்ல இருந்தா இருந்து போகுது. ஹாய் ப்ரோ, ஓரம் வந்துருங்க. அவினாஷ்லாம் தெரியும் 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 தெரியும். நைட் டைம்ல ஒரு 7:30 பக்கம் வந்து மீட் பண்ணோம். எப்படி கண்டுபிடிச்சிங்க? மெசேஜ் பண்ணி நான் ரிப்ளை பண்ணி தான் நினைக்கிறேன். எங்க எக்கச்சக்க ரிக்வஸ்ட் வருதா? ஒன்னு பாய். ஆமா, இதுக்கப்புறம் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்து தெரியல. திருப்பியும் எல்லாம் தண்ணி காஞ்சி போயிருச்சு. அப்படியே அள்ள அடிச்சுட்டு போன மாதிரி போயிடுச்சு. பதினாறுல தண்ணி ஃபுல்லா இருக்குதுங்க. நம்பி வழி ஸ்டேஜ்ல இருந்தா தான் திறந்து விடுவாங்க திருப்பி. சேலம் கேம்ப் அழகாக இருக்குது பாருங்கள். இடம் தண்ணி இந்த அழகான காட்சிகளோடு அப்படியே வந்து நம்ம R15 V4 எடுக்க போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்கு. அது அப்படித்தான் செம்மையாக இருக்குது. ஆனால் கரு கரு கருன்னு ஓகே, ஃபைனலாக ஷோரூம் வந்துட்டோம். நம்ம பையன் எடுக்கிற பைக் என்ன கலருங்கிறது இப்போ தான் ரிவீல் பண்ண போகிறோம். ரெட். ஹாய் ப்ரோ. Let me take you for a ride. வாழ்த்துக்கள்டா.
இப்போ நம்ம இந்த ரெட் கலர் V4 வந்து நம்ம ட்ரையல் பார்க்க போகிறோம். என்னங்கிறத பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சும்மா ஒரு ட்ரையல் தான். அதுக்கப்புறம் வந்து 1.2 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கான். இப்போ தான் வந்து அந்த ஃபியூஸ் போட்டாங்க இல்லையா, அதுக்கப்புறம் வந்து 1.2 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கான். நம்ம இப்படியே ஒரு ட்ரையல் பார்ப்போம், எந்த அளவுக்கு தெரியுது கவர் ஆகுதுன்னு தெரியல பார்ப்போம். மிரர்ஸ் ஓகே, ஏபிஸ் கனெக்ட் பண்ணிட்டாங்க. சரி ஆன் பண்ணலாம். R15 V4 இப்போ நம்ம கையில் இருக்குது. இதுக்கு மேலே நிறைய சேடை காட்டலாம். ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் வந்து இந்த இன்ஜின் சிம்பிள் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏபிஎஸ் வந்து கனெக்ஷன் பண்ணியாச்சு உங்களுக்கு எத்தனைக்கும் அந்த ஃபியூஸ் போட்டோன்னே. இப்போ கிலோமீட்டர் என்ன ஓடுது அப்படிங்கிறது வந்து இதிலே காட்டியிருக்காங்க. பையன் பைக் எடுத்து 1 கிலோமீட்டர் தான் ஓட்டினான், அதுக்கப்புறம் என்கிட்ட பைக் கொடுத்துட்டான். மேலுமே ரெட் கலர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அடுத்தது ஆடியோ, கையோட ஆடியோ போய் காமிச்சிட்டு அப்படியே போகிறது தாங்க. சவுண்டு செம்மங்க, நான் தான் வண்டி ஓட்டிகிட்ருக்கேண்ணா. ஆஃபீஸ் எந்த சந்தில் கொண்டு போய் ஏற்றணும்? எங்கே போனோம்? ஓகேங்க, ஆடியோ எல்லாமே காமிச்சாச்சு. வெரி சிம்பிள் தான். என்னென்னா ஆதார் கார்டு அண்டு நம்ம ஏஞ்சல் அவனால் தள்ள முடியல. பேக் உளுந்து கிடக்கு. ஆமா, அது கொஞ்சம் பெண்ட் ஆயிருச்சு. இல்லையாடா, எவ்வளோ கிடைக்கணும்? டேங்க் ஃபுல் பண்ணிடு. ஒரு 1000 ரூபாக்குள்ளே தான் வரும்னு நினைக்கிறேன். அடிச்சு அதான் ரொம்ப ஃபுல்லாக வேணாம். ஆ, ஃபுல்லு 11 லிட்டரா? ஆ, அதான் பிடிக்கும் பிடிக்கும். ஓகே போதும் போதும் போதும். ஓகேங்க, டேங்கும் ஃபுல் பண்ணியாச்சு. ரொம்பலாம் ஃபுல்லாக இல்லை, இன்னும் ஒரு 2 லிட்டராவது பிடிக்கும் அப்படியே முடியும். கிளட்ச் நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குதுங்க. கோமாதா எங்கள் குலமாதா, வண்டி எடுத்த உடனே பார்த்தியா கோமாதா வந்து அபிஷேகம் செய்து விட்டார்கள். V4 இன்னும் வந்து ஹில் ஸ்டேஷன். ஃபஸ்ட் டைம் வந்து இந்த பைக் வந்து ஹில் ஸ்டேஷனில் ஓட போது, அதுவும் மேட்ரூரில். நீ பார்த்துக்காங்க, ஜஸ்ட் ஒரு டெலிவரி வீடியோ தாங்க இது. டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் எதுவுமே அந்தளவுக்கு பெருசாக எதிர்பார்க்காதீங்க. அதெல்லாம் பார்க்கலாம் கூடிய விரைவில். Oh.
ட்ராக்ல இருக்கு, இப்ப ட்ரிப்ல இருக்கு. ஓகே, சவுண்டு தாங்க. புது வண்டி, முதல்ல மேட்ரு ஹில் ஸ்டேஷன்ல நாம் ஓட்ட போறோம். எப்படி இருக்குன்னு லவ்லாம் எனக்கு சரியாக போட தெரியாதுங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வேறு வழி இல்லை. இப்போ ஏஞ்சல் கிராஸ் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். ஏஞ்சல் ஆல்வேஸ் அல்டிமேட். செம்மையாக இருக்குது, உண்மையிலுமே ஸ்மூத்தாக இருக்குது. கிளச் பாருங்கள், கொஞ்சம் கூட டைட்டாக இல்லை. நல்லா வளைச்சி ஓட்டுறதுக்கு நல்லா தாங்க இருக்குது. நான் எதுமோ எதுவும் நினச்சேன், ஹில் ஸ்டேஷனில் கொஞ்சம் வளைக்கிறது அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் சூப்பராக தாங்க இருக்குது. செம்மையாக தான் இருக்குது. கார்னரிங்க பக்காவாக தாங்க இருக்கு. ஆஞ்சநேயா சிங்கிள்களை காப்பாற்றிவிடும். தெரியுது, R15 V3க்கும் V4க்கும் அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் சவுண்ட் டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. பட் அதை விட வந்து இதில் பவர் கொஞ்சம் குறைச்சி கொடுத்துருக்காங்க, அது ஒன்று தான். அந்த பொண்ணு பார்த்துச்சு பார்த்தீங்களா? நான் ஜஸ்ட் வந்து ஒரு டெலிவரி, அப்படியே வந்து நான் ஓட்டி பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்க, அது சும்மா ஒரு பேசிக்காக தான் சொல்லியிருப்பேன். இதோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் அந்த மாதிரி எதுவுமே சொன்னதில்லை, நான் பண்ணதும் கிடையாது. இதோட இதுக்கு மேலே டாப் ஸ்பீடு எவ்வளோ வருது, இதோட மைலேஜ் டெஸ்டிங் எல்லாத்தையுமே அப்பப்போ நம்ம என்னங்கிறத பார்த்துடலாம். பயங்கர அட்ராக்டிவான ஒரு பைக்குங்க. இந்த ரெட் கலருங்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவான ஒன்று. இப்போதைக்கு நான் வந்து R15 V4க்கு வந்து ஃபேன் அப்படின்னு கூட சொல்லலாம். பெஸ்ட் விஷஸ் பண்ணிக்கிறேன் என்னோடய ஃப்ரெண்டுக்கு. சூப்பராக நல்ல ஒரு சூஸ் பண்ணியிருக்கேன் பைக்கு. ஒரு எப்படி சொல்கிறதுனா, நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்குற பைக், நல்ல ஒரு அக்ரெசிவான ஒரு பைக். ஓகே கைஸ், இந்த ஒரு வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.